ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம இன்டர்ஸ்டேட் கவுன்சில் பற்றி பார்க்கலாம். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அட்லீஸ்ட் த்ரைஸ் எ இயர் இந்த மீட்டிங் நடந்தால் தான் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்றது ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை பற்றி பார்க்கலாம். கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 263 கீழே என்ன இருக்குன்னா, பிரசிடென்ட் வந்து தேவைப்பட்டால் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் கிரியேட் பண்ணிக்கலான்னு இருக்கும். 1988 சர்க்காரியா கமிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை ஒரு பெர்மனன்ட் பாடியாக மாற்ற சொல்லியிருப்பாங்க. ஸோ 1990 பிரசிடென்ட் ஆர்டர் வழியாக இதை உருவாக்குவாங்க. இந்த கவுன்சிலில் மெம்பர்ஸ் யாரில்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பிரைம் மினிஸ்டர் இருப்பார், அவர் தான் இதோடைய சேர்பர்சன். அது போக எங்கெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குதோ அந்த ஸ்டேட்ஸோடைய சிஎம், இப்போ யூனியன் டெரிட்டரி சில டெரிட்டரியில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும் இல்லையா, அதோட சிஎம். எங்கெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லையோ அங்கே யூனியன் டெரிட்டரியை அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் வந்துட்டு ரன் பண்ணுவாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அது போக ஒரு யூனியன் மினிஸ்டரில் 10 பெர்மனன்ட் இன்வைட்டியாக இருப்பாங்க. 6 கேபினட் ரேங்குக்கு எலிஜிபிளாக இருக்கிற மினிஸ்டர்ஸ் இந்த கவுன்சிலில் இருப்பாங்க. அவங்கள யார் நாமினேட் பண்ணுவாங்க, பிரைம் மினிஸ்டர் தான் நாமினேட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த கவுன்சிலில் யாரெல்லாம் இருப்பா அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, எப்போல்லாம் ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் பிரச்சனை வருதோ ஸோ அதை என்கொயர் பண்ணுறது. அப்புறம் ஏதாவது ஒரு 2 ஸ்டேட் இல்லைனா ஸ்டேட்ஸ்க்கும் யூனியனுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, அதெல்லாம் எங்களோட ஃபங்க்ஷன். அது போக இப்போ பெட்டர் கோஆர்டினேஷன் பாலிசி அண்ட் ஆக்ஷன்ஸ் அதுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதும் இவங்களோட ஃபங்க்ஷன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் 6 ஒரே ஒரு தடவை தான் இவங்க மீட் பண்ணியிருக்கிறாங்க இன்டர்ஸ்டேட் கவுன்சில். 1990 பிரசிடென்ட் ஆர்டர் வழியாக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கொண்டு வந்ததுலேருந்து இது வரைக்கும் வெறும் 11 தான் மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ரெக்கமெண்டேஷன் மீட் பண்ணியிருக்காங்க. இதான் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் பற்றின ஒரு விஷயம். ஆர்டிகல் 263 இம்பார்ட்டன்ட்.